Hi friends, ellarkum vanakkam. Naan unga Viknesh. Group 4 exam July 24 nadakka pogudhu illaya. Theriyaatha kelvigalukku eppadi badhil alippadhu. Naan video vandu kuduthirundhen, neenga vandu paathirupeenga. Adha paakala appadina virivana video first comment irukku check panni paarenga. OMR SHEET potta innum vandu puriyum andha maari sila per kettirundheenga illaya. Adukana or short video dhaan. Seekrama nam vandu mudichiralam or sample oda. Clear? And இதுக்கு வந்து ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காதிங்க. ஏன்னா எதுவுமே தெரியாத பட்சத்தில் சும்மா ஈயை போட்டு வரத்துக்கு இந்த மாதிரி என்ன நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் கிடைக்கலாம் இல்லையா, அதுக்கான ஒரு மேஜிக் ஷார்ட்கட் தான் இதை தவிர, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை ஒரு எவிடன்ஸ் வேணும் அப்புறம் கேட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இதை வச்சு பசங்க போட்டிருக்காங்க, சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. கிளியரா? சரிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 10 கொஸ்டின் நான் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து எடுத்துக்கிறேன். இந்த 10 கொஸ்டின் எதுவுமே தெரியல. நான் எல்லா மெத்தடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஓகேவா? அதாவது இந்த ஷார்ட்கட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, மேட்சை ஃபாலோயிங்லாம், அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், ஒன்றுமே விளங்கலை. நான் என்ன வந்து பின்னாக்கா பண்ணலாம். கிளியரா? சரி, என்ன பண்ணுற மட்டும் பாருங்கள். இந்த 10 கொஸ்டினை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பின்னாக்கா படிங்க. கண்டிப்பாக எதனா ஒரு சின்ன வார்த்தை அங்கே வந்து பின்னாக்கா நீங்கள் பார்த்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? உங்கள் உள் மனசும் கொஞ்சம் வந்து பின்னாக்கா சொல்லும். இந்த 10க்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரஃப் ஷீட்டில் 1, 2 இந்த மாதிரி வந்து பின்னாக எழுதிக்கோங்க. ஓகேவா? 10க்கும் வந்து எழுதிக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்து பின்னாக படிக்க போகிறீங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஓஎம்ஆரில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறேன் நம்பர் 1, அப்புறம் 68, 72, 82, அப்புறம் 151, 139, 160. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டமாக நீங்கள் விட்டு வச்சுருக்க ஒரு 10 கேள்வி, லைனாலாம் கிடையாது, எங்கேயோ பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேள்வி வந்து பின்னாக்க விட்டு வச்சுருக்கீங்க. சரியா? இப்போ அந்த கொஸ்டின் பட் நம்பர் 1 படிக்கிறீங்க. படிக்கும் போது ஓகே, இதில் வந்து பியும் சியும் வந்து பின்னாக வராது, சரி ஏடி நம்ம வந்து பின்னாக வச்சுக்கலாம், அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். 68க்கு இதில் வந்து ஏவும் சியும் வந்து பின்னாக வராது, ஸோ நம்ம பி டி வந்து பின்னாக வச்சுப்போம். அடுத்து 72 வந்து பின்னாக இருக்குது, அந்த கொஸ்டின் சும்மா படித்து பார்க்குறீங்க, ஓரளவுக்கு வந்து பின்னாக தெரிஞ்ச மாதிரி படிக்கிறீங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு சி ஏ வந்து பின்னாக வச்சுக்கலாம். இது நீங்கள் ரேண்டமாக போடுறது தான். ஓகேவா? ஃப்ளூக்கில் பிரிக்கிறது தான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இதில் லாஜிக் மீறலாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. ஏன்னா எதனா ஒரு கேள்வி நம்ம சரியானால் போதுமானதான். இந்த மாதிரி என்ன பண்ணுறீங்க, இப்போ 139 இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஏசி வந்து பின்னாக்க போட்டுக்கிறீங்க. 160க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஏ வந்து போட்டுக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து பின்னாக்க போட்டீங்க 10 கேள்விக்கும். சரியா? 10 கேள்விக்கும் போட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 10ல் எந்த ஒரு ஆப்ஷன் அதிகமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இங்கே பாருங்கள், டி 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 இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 10ல் வந்து போயினாக்கா 5க்கு மேலே டி வந்திருக்கு, ஒரு 6 டி வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் இந்த 10 கேள்விக்கும் டியை மட்டுமே ஷேட் பண்ணுங்கள். ஸோ இங்கே டி, அப்புறம் இதுக்கு வந்து போயினாக்கா டி, 68க்கு டி, 72க்கு டி, அடுத்தது 94க்கு அதுக்கு வந்து டி போடுங்க, 151 அதுக்கு ஒரு டி போடுங்க, 159 அதுக்கு ஒரு டி, அண்ட் 61க்கு அது ஒரு டி. ஓகேவா? இந்த மாதிரி இந்த 10 கேள்வி விட்டு வச்சுருந்தீங்க இல்லையா, இது எல்லாத்துக்குமே ரேண்டமாக நீங்கள் பார்த்தீங்களா, அப்போ டி தான் வந்திருக்கு. டியை நீங்கள் வந்து பின்னாக்கா எல்லாத்துக்கும் வந்து பின்னாக்கா போடுங்க. கிளியரா? இந்த மாதிரி போடும் போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10ல் 2 கேள்வி அது சரியாக வரும். 2 கேள்விகள் அப்ளை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா, 2 கேள்விங்க 10மே சும்மா விட்டு வரதுக்கு 2 கிடச்சா போதும் இல்லையா. இதை நீங்கள் லாங்காக அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு 40 கேள்வி வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, சுத்தமாக தெரியல, எதுவுமே ட்ரை பண்ணி பார்த்து தெரியல அப்படின்னா, 40 என்ன பண்ணுங்கன்னா ரெண்டாக பிரிச்சுருங்க. இங்கே வந்து ஒரு 20, இங்கே வந்து 20வதுன்னு பிடிச்சிக்கோங்க. சரியா? 20 பார்த்தீங்க அப்படின்னா 2, 7, 14, 20, அப்புறம் 80, 85, 91, 94, 150, 144 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 20 கேள்வி வந்து பின்னாக்கா மாறி மாறி வந்து பின்னாக்கா இருக்குது. என்ன பண்ணோம், 1, 2, 3, 4, 5 போட்டுட்டு ஏபி வந்திருக்கு 1ல, அப்புறம் 8க்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஏ தான் வருது, 14க்கு பார்த்தீங்கன்னா பிசி வந்து பின்னாக்கா வரலாம், 20க்கு நம்ம ஏசி வந்து மாதிரி வச்சுப்போம். இந்த மாதிரி 20 கேள்விக்கும் 2 ஆப்ஷன் வந்து எழுதுறீங்க. எழுதிட்டு 20லையும் யார் வந்து மெஜாரிட்டியாக வராங்களோ, 10க்கு மேலே யார் வந்து பின்னாக்கா வராங்களோ மெஜாரிட்டியோ, அவங்கள இப்போ ஏ தான் மெஜாரிட்டி வருது அப்படின்னா 2க்கும் ஏ, 9க்கும் ஏ, 14க்கும் ஏ, 20க்கும் ஏ, 80க்கும் ஏ, 91க்கு ஏ, 95க்கு ஏ, 144க்கு, 150க்கும் ஏ. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பின்னாக்கா போடணும். இதுதான் அந்த ஃபார்முலா. சரியா? இதெல்லாம் ஒர்க் ஆகுமாடான்னு கேட்டால், ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகியிருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எடுத்தீங்கன்னா தப்பாக போட்டால் உங்களுக்கு மைனஸ் மார்க் வந்து பின்னாக்க உண்டு. ஆனால் டிஎன்பிசியில் அந்த மைனஸ் மார்க் உங்களுக்கு இல்லாதனால நீங்கள் தைரியமாக எல்லா கேள்வியும் அட்டன் பண்ணலாம், இந்த மாதிரி வந்து பின்னாக்கா போடலாம், அதுக்கு அவளே கிடையாது. அடுத்த 20 இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது 3 வந்து பிடிச்சிக்குவோங்க. ஃபஸ்ட் 20 வந்து பின்னாக்கா போட்டாச்சு, ஓகே ஓவர் முடிஞ்சு போச்சு. அடுத்த 20 இருக்குல்ல,
அதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி பிரிக்கணும். ஏபிசி சிடிஇ இந்த மாதிரி இதை வந்து பின்னாக பிரிச்சுட்டு அதில் யார் மெஜாரிட்டியோ அவங்கள ஃபுல்லாக வந்து பின்னாக போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி தான் பண்ண போகிறீங்க. 40 உங்களுக்கு 20 கேள்வியாவது கண்டிப்பாக கரெக்ட் ஆகும், மினிமம் 15 கரெக்ட் ஆகுங்க. எப்படினாவது கரெக்ட் ஆகிடும் அது, என் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் குரூப் 1 எக்ஸாம் குரூப் 2 எக்ஸாமில் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன், அது சக்ஸஸ் ஆகியிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எதுவுமே பண்ணாமல் வரத்துக்கு எதனா பண்ணிட்டு வரலாம், சரியா? எதுவுமே உங்களுக்கு லைனாக வரப்போகிறது கிடையாது, 1, 2, 3 அப்படின்ற மாதிரி கிடையாது. 1, 75, 89, 150 மாதிரி மாறி மாறி வரும். அதை நீங்கள் பின்னாடி ரெஃப்ரெஷ் எழுதிட்டு அதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சரியாக வந்து பின்னாக வந்துடும், கண்டிப்பாக கிளிக் ஆகும். கிளியராக? ஸோ தெளிவாக சொல்லிட்டேன் அப்புறமா நினைக்கிறேன். இதுவும் உங்களுக்கு புரியலனா கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு எப்படி சொல்ல முடியுமோ நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதாவது நான் இதை அப்ளை பண்ணிவிட்டேன், ஓகே ஆகிடுச்சு, நான் வீடியோவில் கொடுத்துருந்தேன், அது புரியல கேட்டுருந்தீங்க, வீடியோ வந்து கொடுத்தாச்சு, ஓஎம்எல்ஏ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதுலேயும் டவுட் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் கமெண்ட்லேயே சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேயா? ஸோ நல்லா வந்து பண்ணிங்க, நன்றி, வணக்கம்.